வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதோட லிங்கை ஃபேஸ்புக்கில் கொடுக்குறோம், எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதிமுகவை கார்னர் செய்யும் ஸ்டாலின். உங்களுக்கு தெரியும், அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் மெல்ல மெல்ல பலம் பெற்று கொண்டிருக்கிறார். நிறைய பேர் அவங்களை சந்திச்சிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம், உங்களுக்கு தெரியும், ரெட்டியார்புரம், நிறைய ஊர்லேருந்து அவர் வந்து சந்திச்சிட்ருக்காங்க. வேடச்சந்தூர் தொடர்ந்து நிர்வாகிகள் சந்திச்சிட்ருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம், அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதிய கடிதம். அந்த கடிதத்தினால் ரவீந்திரநாத் தரப்பு மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் தரப்பும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்றைக்கி முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய விழாவில் வந்து ரெண்டு முன்னாள் முக்கியம் சேமா வேலுசாமி அவர்களும் ஆறுகூட்டி அவர்களும் போய் திமுகவில் இணைய போகிறாங்க அப்படின்னு வலுவான ஒரு பேச்சு இருக்குது. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம், தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் பலம் இருந்தாலும் முன்னேற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார். இப்போ திடீர்னு முதலமைச்சர் அவர்கள் எழுதிய கடிதம், எல்லாரும் பரவலாக பார்க்கும்போது முதலமைச்சர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும். 1000 கோடி ரூபாயில் வந்து அந்த திட்டம் இருக்குது. உங்கள் தொகுதியில் நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்கள் முன்னுரிமை, ஒரு 10 முன்னுரிமை கொடுத்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து அந்த இதை கொடுங்க, என்னென்ன திட்டம்ங்கிறத கொடுங்கன்னு சொல்லியிருக்கார். இதனால் அதிமுகவில் இப்போ ஏற்கனவே குழப்பம், இன்னும் குழப்பம். ஏன்னா அந்த 10 விதமான பட்டியலை கொண்டு போய் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, ஏற்கனவே இதை தானங்க வந்து ரவீந்திரநாத் அவர்கள் பண்ணார். அவருடைய தொகுதி பிரச்சனைக்கு அவர் போகும்போது ரவீந்திரநாத் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறான்னு சொன்னீங்க. இப்போ இந்த லெட்டரை கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலனாலும் பிரச்சனை. சரி, கொடுக்கலாம் அப்படின்னா அதில் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா, 1 வருஷம் 3 மாதம் தான் இருக்குது திமுக ஆட்சி வந்து. இதற்கு முன்னால் இருந்த 10 வருடங்களான அதிமுக ஆட்சியில் இதெல்லாம் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன்னா இன்றைக்கி வந்து இலவசம் இலவசம்னு சொல்லி அந்த இஷ்யூ ஓடிட்டுருக்குது. அதிமுகவில் இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த பிரச்சனை போனதுனால ஸ்டாலின் அவர்களாக மத்திய அரசா இப்படி தான் போயிட்டுருக்குது. எவ்வளிய இங்கே எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸோ இங்கே சீன்லேயே வரல. திடீர்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விடுறாரு, அது பெருசாக பேசப்பட மாட்டேது. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எம்எல்ஏக்களில் நிறைய பேர் வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய மனநிலையில் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த லெட்டர் ஒரு நல்ல மூவாக தான் பார்க்கப்படுது. திமுகவுடைய நல்ல மூ, ஏற்கனவே அந்த 63 எம்எல்ஏக்கள் எடப்பாடியில் இருக்கவங்களே சில பேர் வந்து இன்னும் மூசலாட்டத்தில் தான் இருக்காங்க, திமுகவை பகிர்க்க வேணாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே தெரியும், ஓமலூர் மாவட்ட பாமக எம்எல்ஏர் முதலமைச்சர் ஸ்டாலினை வச்சுக்கிட்டே புகழ்ந்து பேசினதுன்னு அவன் பார்த்துருக்கோம். கடந்த காலங்களில் முதலமைச்சர்கிட்ட மற்ற எம்எல்ஏக்கள் மற்ற கட்சி எம்எல்ஏக்கள் எப்படி பாராட்டி பேசுனாங்கிறத நம்ம பார்த்துட்டோம். முதல்ல பாராட்டி பேசுவாங்க, அப்புறம் நேரில் போய் தொகுதிக்காக சந்திச்சேன்னு சொல்லுவாங்க, அப்போ தலைமை கண்டித்தவுடனே கட்சி விட்டு போவாங்க. இது நம்ம பல காலமாக பார்த்துட்ருக்கோம். ஏன் இப்போ ஓபிஎஸ் கவர்கள் கூட இருக்கிற கோவை செல்வராஜர்களே காங்கிரஸ் உறுப்பினராக இருக்கும்போது உள்ளுக்குள்ளே ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்டாலின் வச்சிருக்கக்கூடிய இந்த மூ, அதிமுகவினர் வந்து கடிதங்களை கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்காட்டினா பாருங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து இறங்கி பண்ணும்போது அதிமுக எம்எல்ஏக்கள் ஒத்துழைக்க மாட்டுறாங்கன்னு தொகுதிக்குள்ளே பிரச்சனை வந்துடும். இது அதிமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடம். ஏன் தர்ம சங்கடம்னா, நீங்கள் ஒற்றை தலைமையாக இருந்தால் அந்த பிரச்சனையே வராது, ஃபுல்லாக அடித்து ஒரே குரலில் எதிரொலிக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்களோ மனோஜ் பாண்டியன் அவர்கள் அப்புறம் வைத்தியலங்கவர்கள் மூணு பேரும் வந்து எங்கள் தொகுதியில் எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின்கிட்ட ஒரு கடிதம் கொடுக்குறாங்கன்னா, மற்ற எம்எல்ஏக்கள் யாருமே கொடுக்காமல் இருந்தால் மக்கள் விரோதம், இதுக்கு கூட இவங்க வந்து செயல்பட மாட்டாங்கிற தோற்றம் வரும். ஏற்கனவே ஜெயலலிதாமா இருக்கும்போது இந்த நிவாரண நிதி அறிவிக்கும் போது இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் நேரிலேயே கொடுத்தார். அது வந்து பலராலும் வரவேற்பு பெற்றது. ஏன்னா மக்கள் நல பிரச்சனைக்காக ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறது தப்பு இல்லை. இதில் வந்து அதிமுகவில் இருக்கவங்க திமுகவை பார்த்துட்டாலே தப்பு அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் ஏற்புடையதுன்னு தெரியல. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, ஒரு மூன்றாம் சாதாரணமாக ஒரு 65 எம்எல்ஏக்கள் இருக்குன்னா அதில் யாரோ ஒரு எம்எல்ஏ போய் பார்த்தா அது வந்து கவனிக்கப்படும், ஏன்னா தலைமையை மீறி போகிறாருன்னு. ஆனால் சரியொத்தவரோ ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்துங்கும் போது அவருக்கு கூடுதல் முக்கியத்துவம். இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கோரிக்கையை எடுத்துகிட்டு போய் ஸ்டாலின்கிட்ட பார்த்தாருன்னா உடனே எடப்பாடி பழனிசாமி திமுகவில் சேர்றேன்னு யாராவது சொல்லுவாங்களா?
அதனால் இது வந்து ரவீந்திரநாத் அவர்கள் போனதையும் இதையும் ஒன்று நோக்கி பார்ப்பது சரியில்லை அப்படிங்கிறாங்க ஓபிஎஸ் தரப்பே. இதனால் அதிமுகக்குள்ள ஒரு சிக்கல். இன்னொன்று, இன்றைக்கி நடக்கக்கூடிய கூட்டம், அதாவது இன்றைக்கி வந்து முதலமைச்சர் முன்னிலையில் ஆறு குட்டியார்களும் சேமா வேலுசாமி, உங்களுக்கு தெரியும் சேமா வேலுசாமி முன்னால் வந்து அதிமுகவில் மேயராக இருந்தவர் கோயம்புத்தூர், மூணு நாலு தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்கார், கொஞ்சம் வலிமையான ஆள். இன்னொன்று ஆறு குட்டி எம்எல்ஏவாக இருந்தவர், அவருடைய மருமகன் அவருடைய ரிலேஷன் தான் இப்போ வந்து எம்எல்ஏவாகவும் இருக்கார் அந்த அந்த ஏரியாவில், ஏதோ ஒரு திங்காநல்லூர் நினைக்கிறேன் அந்த தொகுதியில். அதனால் ஆறு குட்டி அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை விமர்சிச்சுட்டு வரவர், சசிகலாவுக்கு ஆதரவாகலாம் பேசினார், ரெண்டு பேரும் இணையணும்லாம் சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி கோயம்புத்தூர்லேயே அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போகிறது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன் நம்ம சொல்கிறோம்னா, சரியோ தவறோ கோவை மண்டலம் வந்து வேலுமணி அவர்களின் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செந்தில் பாலாஜியை மீறி எதுவும் நடக்கவே முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. சரி, அமைச்சராக இருக்கார், அதனால் அந்த ஏரியாவில் செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்கார் அப்படின்னு நம்ம என்ன தான் சொன்னாலும் அது வந்து கொஞ்சம் பின்னடைவு தான். அங்கேருந்து யாரும் கட்சியில், ஏன்னா எதிர்கட்சியாக இன்றைக்கி முதல் எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னா அதுக்கு காரணம் கொங்கு பகுதியிலிருந்து வந்த மொத்த வாக்குகள். வானதி சீனிவாசன் அவர்களெல்லாம் கூட ஜெயிக்கிறதுக்கு வேலுமணி அவர்கள் காரணமாக இருந்தார். அப்படி கோலோசிய வேலுமணிக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனை வந்ததுன்னா, ஏற்கனவே நிறையா கேஸு, ஒன்றும் இல்லை இன்றைக்கி கோயம்புத்தூர் விரிவாக்கத்துக்கு வந்து பஸ் ஸ்டாண்டை மாற்றுறாங்க, வெளியில் வர விஷயம் என்ன, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்து திமுக ஆதரவாளர்கள் இடம் வாங்கியிருக்காங்க, அதனால் அந்த இடத்த வந்து இவங்க தேர்வு பண்ணுறாங்க திமுக அப்படிங்கிறாங்க. உடனே இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது, ஏங்க திமுக மட்டுமா வாங்கியிருக்காங்க, அங்கே பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு எவ்வளோ இடம் இருக்குது தெரியுமா, வேலுமணி ஏன் பேச மாட்டுறாரு, அங்கே இடம் இருக்குது வேலுமணிக்கு, ஏன்னா வேலுமணிக்கு இடம் இல்லாத இடமே இல்லைங்க, எல்லா இடத்துலையும் வேலுமணியை வாங்கி போட்டிருக்காருங்க இடம், அதனால் வேலுமணி பேச மாட்டார். இன்னொன்று, ஏற்கனவே வழக்குகள் ஒரு மேட்ரு இருக்கிறதுனால திமுகவை எதுவும் பெருசாக குரல் கொடுக்க மாட்டார். இது மட்டும் இல்லாமல் பாஜகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர் ஒரு பொறுப்பில் இருக்கவர், அவருக்கும் பல ஏக்கர்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுகவினர் இடம் வாங்கி கூச்சிட்டாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கூட இருக்க வேலுமணிக்கு அங்கே ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது அப்படின்னு சமூக ஊடகங்களில் வருது. பிஜேபிக்கு இடம் இருக்குது, அதனால் பிஜேபி பெருசாக இதில் வந்து தலையிட மாட்டுறாங்க, நீங்கள் பார்த்தா தெரியும். எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த பேச்சு பெருசாக முக்கியத்துவம் பெறல, ஏன்னா கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி பெருசாக திமுகவை காரணரே பண்ணல. இன்னும் கூடுதலான விஷயம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி எங்கே நம்பிட்டு இருந்தார், அந்த கொங்கு மண்டலத்துலேருந்தே நிறைய பேர் இப்போ திமுகவுக்கு போகிறாங்க. அதான் நம்ம சொன்ன மாதிரி ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள்லேயே இப்போ என்ன பயம் வருதுன்னா, ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து அந்த தொகுதி பத்து முக்கியமான விஷயம்னு கேட்டு அதில் நிறையா எம்எல்ஏக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. ஒரு பத்து எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ ஒரு லெட்டர் கொடுத்து நான் முதலமைச்சரை சந்திக்கிறேன் டைம் கேட்டு முதலமைச்சர் அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டா அது இன்னும் சிக்கலாயிரும். அதனால் அது வந்து ஏற்கனவே இருக்கிற 63 காலியாகிட்டே வந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி கூடுதல் சிக்கல். இன்னொரு விஷயம், இது இப்போ இந்த பக்கம் போயிட்டுருக்குது, இந்த லெட்டர் விஷயத்தை எப்படி ஏடிஎம்கே எதிர்கொள்வாங்கன்னு தெரில. ஏன்னா ஏடிஎம்கே ஆளுங்கிட்ட பேசும்போது, இல்லை சார் திமுக ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நிறையா வந்து பிரச்சனைகள், ஏகப்பட்ட போதை மருந்துகள்னால தான் முதலமைச்சர் இவ்வளோ விழிப்புணர்வு நடத்திட்டு இருக்காரு, இந்த குட்கா அப்படிங்கிறத எடுக்கலான்னு பார்த்தா அந்த குட்கா மேட்டரில் ஏற்கனவே வந்து ரமணா அவர்கள் மேலேயும் விஜய் பாஸ்கர் அவர்கள் மேலேயும் இருந்ததுக்கு என்ன, சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் வந்து நடவடிக்கை இன்னும் தீவிரமாக எடுக்கலை அப்படிங்கிற கேள்வி திமுகவே எழுப்பக்கூடும், இல்லை பொதுமக்கள் கேட்பாங்க, அதனால் அந்த விஷயத்தை எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுக சொல்கிறாங்களாம். ஏன்னா என்ன தான் நீங்கள் வந்து போதை மருந்துகள் தமிழகத்தில் பெருகிடுச்சுன்னா உங்கள் ஆட்சியில் என்னங்க நடந்தது, அதுக்கு சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்லேயே கேஸுக்குது, இவங்க உங்கள் மேலே குட்கா வழக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பதில் கொடுப்பாங்கன்னு தெரியல, அது ஒரு சிக்கல். இன்னொன்று, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா தூத்துக்குடி மேட்டரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்து அன்றைக்கி சுட்டு கொண்டாங்க 13 பேர் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சிக்கல். அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிக்கல், தொகுதி பிரச்சனையை நீங்கள் பேசுகிறீங்கன்னா 10 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கிற அந்த சிக்கல், ஒரு வேலையை கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா ரவீந்திரநாத் நான் இது தாங்க பண்ணினேன், ஏன் நீங்கள் நான் பண்ணும்போது மட்டும் என்னை வந்து ஸ்டாலினோட கூட்டு சேர்ந்துட்டார்னு நீங்கள் இப்போ நீங்கள் பண்ணுறீங்களேன்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் பார்த்துட்ருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த பக்கத்துலேருந்து வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், உங்களுக்கு தெரியும் ரெட்டியார்பாளையம் வேடச்செந்தூர் திண்டுக்கல் இங்கேருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறாங்க. இது போல் தர்மர் வேறு ஒரு 100 பேரோட நேற்று வந்து சந்திச்சுட்டு போகிறார். ஏற்கனவே
ஒன்றிய செயலாளர்கள் நிறைய பேர் ஓபிஎஸ் பக்கம் வராங்க. எல்லாத்தையும் தாண்டி தமிழகம் முழுக்க ஏற்கனவே ஒன்றியம் நகரம் செயலாளர்கள் இருந்தது. எடப்பாடியும் ஓபிஎஸ் சேர்ந்து இந்த அதாவது நம்ம நிர்வாக வசதிக்காக இதெல்லாம் நீக்கியிருந்தாங்க. அதெல்லாம் செயல்படும் ஏற்கனவே ஓபிஎஸ் சொல்லிட்டார். இந்த வழக்குக்காக பார்த்துட்ருக்காங்க. நாளைக்கு அந்த வழக்கு வருது. நாளைக்கு அந்த வழக்குலேயும் நீதி மன்றத்திலிருந்து இல்லை வந்து வக்கீல்கிட்ட நம்ம பேசும்போது வெளியில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஓபிஎஸ்ஐ ஓபிஎஸ்கோ இபிஎஸ்கோ பெருசாக நிவாரணம் கிடைக்காது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு பெருசாக நிவாரணம் கிடைக்காது. இப்போதுள்ள நிலையே தொடரும் அப்படின்னு சொல்லிட்டா அப்படி தான் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இடைக்கால பொதுச் செயலாளராக அந்த அன்னைக்கு நடந்தது செல்லும் தடை விதிச்சிட்டாங்கனாவே எடப்பாடி பழனிசாமி டக்கு டக்குன்னு ஆளை போட ஆரம்பிச்சுருவார். அது வந்து நீதிமன்றம் கண்டிப்பாக பண்ணாது. அதனால் இது சிக்கல் தான். ஏன்னா கோயம்புத்தூர் வரக்கூடிய அமித்ஷா அவர்களும் மற்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரே ஒழிய இந்த விஷயத்தை கலந்துக்கல. இன்னொரு கூடுதல் தகவல், கன்னியாகுமரியில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் இப்போவே வேலையை ஆரம்பிச்சிட்டார். தஞ்சாவூரில் கருப்பு முருகானந்தம் அவருக்கு சீட் கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே அந்த பள்ளி மாணவி அரியலூர் பள்ளி மாணவி விஷயத்தில் அவர் தான் வீடியோலாம் எடுத்தார். அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். இப்படி வந்து பிஜேபியில் எங்கெங்கே வந்து தன்னுடைய தொகுதிகள் அப்படின்னு வச்சு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது இது வந்து ஒரு காலத்தில் வந்து எடிம்கே தான் சீட்டு கொடுக்கும், அதிமுக வந்து சீட்டு கொடுக்கும், பிஜேபி யார் யார் எங்கே நிற்கணும். இப்போ வந்து பிஜேபி அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. ஏற்கனவே டிடி விஜயனர் இன்றைக்கி பேசிய பேச்சு, நம்பிக்கை துரோகம் இது செஞ்சவங்க மன்னிக்கவே முடியாது, ஜெயிலுக்கு போகிறது உறுதிங்கிற மாதிரி சொல்கிறார். தொடர்ந்து இவ்வளோ நாள் இல்லாமல் டிடி விஜயனகரன் பேசுகிற வார்த்தைகள் அவ்வளோ. ஆனால் அவர் சொல்கிற வாதத்தில் ஆப்ட் இப்போ பார்க்குறவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கு வந்து திருவள்ளுவரே சொல்லியிருக்காருங்க அப்படின்னு அவர் சொல்கிற வாசகம் வந்து என்ன எடப்பாடி தரப்புலேருந்து கம்மி எதிர்த்து பேச முடியும். ஏற்கனவே தலவாய் சுந்தரம் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, டிடிவி தினகரனும் சசிகலாவும் வந்து எங்களுக்கு வந்து எதிரியாக வேலை பார்த்தாங்க. டிடிவி தினகரன் வந்து தலவாய் சுந்தரம் உட்பட இன்னும் ரெண்டு மூணு மாவட்ட செயலரை நீக்கினாருன்னு. அப்படி நீக்கவே இல்லை. ஏன்னா இது வந்து வரலாறு மறைக்கிறாங்களான்னு தெரில. ஏற்கனவே ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு வரத்துக்கு முன்னாடியே அவர் போனார்ல டெல்லிக்கு, அப்போவே இவங்கெல்லாம் கூடி என்ன பண்ணாங்க, டிடிவி தினகரன் சசிகலா ரெண்டு பேரும் இந்த கட்சிக்கு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே சொன்னாங்க. அப்படி இருக்க போது இந்த வாதம், அதாவது இவருடைய வாதம் எப்படி எடுபடும் அப்படின்னு நமக்கு தெரியல. எல்லாத்தையும் தாண்டி நம்ம மறுபடியும் சொல்கிறோம், அதிமுக ரெண்டாக போயிட்டு இருக்கிறதையும் தாண்டி ஏகப்பட்ட சிக்கல்கள், இந்த எம்எல்ஏக்கள் பிரச்சனைங்கிறது வரக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும். ஏன் நம்ம சொல்கிறோம்னா, மூணு பேருங்கும் போது ஈஸியாக இந்த மூணு பேரும் ரெண்டு பேர் மனோஜ் பாண்டியன் அவர்களும் வைத்தியநாதனும் ஓபிஎஸ் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. 63 பேரில் எடப்பாடியவர்கள் கூட இருக்கிறது பார்த்திங்கன்னா 8 பேர் தான். இந்த 8 பேர் வேலுமணியிலேருந்து சி வி சண்முகம் எல்லாத்துக்கூடையும் கொஞ்சம் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் பாக்கெட் பாக்கெட்டாக இருக்காங்களே, மொத்தமாக யாரும் எடப்பாடி பழனிசாமியோட நேரடி தொடர்பில் இல்லை. அது பொன்னையனோட ஆடியோ உறுதி. அதனால் யாரையும் யாரும் தக்க வைக்க முடியாது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே வந்து நம்ம சி வி சண்முகம் அவருக்கும் எடப்பாடிக்குமான உறவே சரியில்லை இப்போ. ஏன்னா அன்னைக்கு வந்து பொதுக்குழுவில் அவர் பண்ண விஷயத்தினால தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டதுன்னு எடப்பாடி தரப்பு நிறைய சமூக ஊடகங்கள் அதான் சொல்கிறாங்க. நீங்கள் சேனலில் பார்க்கும்போதே தெரியும், அந்த பேச்சவர் ஏன் பேசினார், ஏன் டக்குன்னு வந்துட்டு எல்லாமே செல்லாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அது வந்து அந்த அவ்வளோ ஆக்ரோஷம் அவர் சொல்லியிருக்க தேவையில்லை. எல்லா இடத்துலையும் நிதானம் முக்கியம். அன்றைக்கி பொதுக்குழுவில் அதாவது ஓபிஎஸோட இயல்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஆர்ப்பாட்டமாக எதுவும் பண்ண மாட்டார். இருந்தாலும் அவர் எல்லோரும் போக மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த பொதுக்குழுக்கு போயிட்டு அவர் வெளியில் வந்த பாணி, அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட பேட்டி, இன்றைக்கும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு அவர் சாந்தமாக பேசுகிற பேச்சு, இது வந்து சரியோ தவறோ நடுநிலையானவர்கள் மத்தியில் ஒரு இம்பேக்ட் இருக்கும். சார் அதுந்து பேச மாட்டார்ப்பா அப்படின்னு அவர் நீங்கள் 1000 குறை சொல்லுங்கள், அவர் பக்கம் ஆளே இல்லைங்க அதெல்லாம் சொன்னாலும் எதுக்கு அவர் பக்கம் ஆளே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏன் திடீர்னு இவ்வளோ பேர் போய் பார்க்குறாங்க. ஒருத்தட்ட செல்வாக்கே இல்லைனா கூட, செல்வாக்கு இல்லைனாங்க இந்த பக்கத்துலேருந்து ஆள் வருவாங்க. நம்ம முதல்ல பார்த்தோம் எடப்பாடி தரப்பில் முதல் நாள் வந்து வேளச்சேரி அசோக் வந்து ஓபிஎஸ் பக்கம் இருந்தார், அடுத்த நாள் வந்து எடப்பாடி பக்கம் போனார். அப்போ எடப்பாடி பக்கம் வலிமையாயிட்டார். முதல் நாள் மாஃபா பாண்டியராஜன் இந்த பக்கம் இருந்தார், திடீர்னு எடப்பாடி பக்கம் போனார். முதல் நாள் மைத்திரையன் வந்து ஓபிஎஸ் பக்கம் இருந்தார், ரெண்டாவது நாள் எடப்பாடி அவர்கள் பக்கம் போகிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் மாறுறவங்க எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருந்தது முதல்ல. இன்றைக்கி அப்படியே நிலவை தலையீராக போய் பொதுக்குழு உறுப்பினர் ஓபிஎஸை பார்த்தாங்க, பொதுக்குழு ஒன்றிய செயலாளர் ஓபிஎஸை பார்த்தாங்க, ராமநாதபுரத்துலேருந்து இவ்வளோ பேர் பார்த்தாங்க, திருப்பூர்லேருந்து இவ்வளோ பேர் பார்த்தாங்க, நாமக்கல்லேருந்து இவ்வளோ பேர் பார்த்தாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகள். எடப்பாடி அணியில் இருக்கக்கூடியவங்க தான் ஓபிஎஸ் ஆதரிக்கிறாங்களே, அப்படியே இங்கேருந்து அங்கே யாரும் போக மாட்டாங்க.
இல்லை ஓபிஎஸ் வந்து ஒரு மோசமானவர், நாங்கள் போனோம் சரியில்லை, அவர் தொண்டர்களோட ஆதரவு இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டுறாங்க. இதுதான் நம்ம கேட்குறோம். அதாவது மொத்தமாக அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறது ஒற்றை தலைமை. அது வந்து இரட்டை தலைமையாக இருந்து ஒரே மாதிரி செயல்பட்டாலும் சரி, எல்லாத்தையும் தாண்டி ரெட்டலையும் கொடியும் யார் பக்கம் இருக்குதோ, ரெண்டு ஆறுக்கு மூணாக இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் அவங்கள விருப்பப்படுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தொண்டர்கள் மறுபடியும் சொல்கிறோம், பெரும்பாலானவர்கள் பிஜேபிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுதான் நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் தமிழகம் முழுக்க அதிமுக தொண்டர்கள் வந்து ரொம்ப, அதாவது செயலிழந்திருப்பாங்களா, அந்த மாதிரி நிலைமை தான். இல்லைனா இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் வந்து இவ்வளவு நிறைய பேர் வந்து இப்போ ஸ்டாலின் முன்னிலையில் அவர்கள் சேர்றாங்கன்னு அதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே ஹோல்டில் கொங்கு மண்டலத்திலே இந்த மாதிரி நிலவரம், மற்ற மாவட்டத்தில் என்ன மாதிரி நிலவரம், இதெல்லாம் லிஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்தாவே தெரியும் இனிமேல் இந்த கட்சி எப்படி போகும்னு. ஏற்கனவே வந்து நாளைக்கு நடக்க போகிறது இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம்னு சொல்லலை, இல்லை இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க போகுது, ஏன்னா வந்து சில மறைமுகமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறோம், ஆறு குட்டி வேலுசாமி இவங்க ரெண்டு பேரும் போ தயாராக இருக்காங்க. தர்மர் போய் பார்க்குறாரு, எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ சிக்கல் இருக்குது, இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன நிலைமையில் இருக்கார், அமித்ஷா அவர்களை பார்க்க முடியல, மோடி அவர்களை பார்க்க முடியல, ஏன் நிர்மலா சீதாராமன்லேருந்து பிஎஸ் கோயிலேருந்து எவ்வளோ பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. நேற்று முந்தா நாள் கூட ஒருத்தர் டெல்லியில் போய் முகாமிட்டு இருந்தவருக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, அவர் டெல்லி அணைக்குமா நாளை காலையில் திரும்பி வர போகிறதா சொல்கிறாங்க. சிவி சண்முகம் கண்ணு முன்னாலே தெரியுது, எப்பயுமே பேசிகிட்டு இருக்க சிவி சண்முகம் ஆஃப் ஆகிட்டார், இவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது. சிவி சண்முகோடய இயல்பு தெரியும், எதுத்தா ஒருத்தர் வேகமாக இருப்பார், சின்னம்மா இல்லை எங்கள் அம்மான்னு சொன்னார், அதுக்கப்புறம் அவங்கள யாருலே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவில் யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டுருக்குது. இது ஓபிஎஸ்ஐ ஓபிஎஸ்க்கு சாதகமாக இபிஎஸ்சிக்கு சாதகமான எடப்பாடி பழனிசாமியோட ஓபிஎஸ் சற்று முன்னோக்கி செஞ்சிட்ருக்காரு. ஏன்னா நிர்வாகிகள் பலம் இருந்தாலும் இந்த பக்கத்துலேருந்து ஒவ்வொருத்தர் வர 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 ஓபிஎஸ்க்கு சாதகம். மறுபடியும் ஒரு பொதுக்குழு நடக்குமா, நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வரும், தேர்தல் ஆணையம் என்ன சொல்லும், இவ்வளத்தையும் தாண்டி ஒற்றை தலைமையாக எடப்பாடி வருவது அவ்வளவு எளிதல்ல அப்படிங்கிறது தான் நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடிய செய்தி. நம்மளுக்கு நம்ம வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து உங்கள் நேரத்தை பொண்ணான நேரத்தை வந்து செலவிட்டு பார்த்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.